அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். நாம இப்போ பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ரம்ஜான் மாதம் இப்போ வந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா. அந்த ரம்ஜான் மாதத்துல நோன்பு எப்படி வைக்கிறது, அதுக்கான உணவு முறைகள்லாம் என்ன, எப்படி வச்சா ஆரோக்கியம் அப்படின்னு வந்து சில பேர் கேக்குறாங்க. ஏன்னா இப்ப எல்லா சமுதாயங்களையுமே பார்த்தோம்னா நோன்பு வைக்கிற பழக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எல்லா சமுதாயத்திலயும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு ஒரு சமுதாயங்கள்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் ஒரு வாரம் நோன்பு, சில பேர் 10 நாள், சில பேர் ஒரு மண்டலம், சில பேர் 40 நாள், 30 நாள் இப்படி நிறைய வைப்பாங்க. ஆனாலும் எல்லா நோன்புகளுமே எல்லா விரதங்களுமே ஆரோக்கியம் விஷயம்தான். அதுல இந்த குறிப்பா இப்ப அந்த இஸ்லாமியர்களுக்கான நோன்பு வரதுனால இப்ப நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிறாங்க, ஐயா இது வந்து எங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நோன்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல புரிஞ்சுக்கணும், ஒருவேளை நீங்க ஏதாவது மருத்துவ சிகிச்சையில இருக்கிறீங்க, ஆங்கில மருத்துவ சிகிச்சையில இருக்கிறீங்க, இல்ல வந்து சித்த மருத்துவ சிகிச்சையில இருக்கீங்கன்னா உங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணி நல்லது. ஏன்னா சில பேர் ரொம்ப எமர்ஜென்சியான இருக்கவங்க அந்த நேரங்களில் நோன்பு வைக்க ட்ரை பண்ணி சில நேரம் பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கிற மருந்து மாத்திரைகள் விட வேண்டி வருது இல்லைங்களா. அதனால அது மாதிரி உள்ளவங்க உங்களுடைய மருத்துவர் ஆலோசனை பண்ணீங்க, மற்ற எல்லாருமே கண்டிப்பாக நோன்பு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து வெயில் காலம் வேற ஆரம்பிக்குது, அப்ப இந்த நோன்புக்கான உணவு முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப நோன்பு முறை அது என்ன அப்படின்னு பார்த்தா, காலையில ஒரு 5:30 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க, மாலை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 6:30 மணிக்கு கழிச்சுதான் சாப்பிடற மாதிரி இருக்குது. இடைப்பட்ட நேரங்கள்ல சாப்பிட மாட்டாங்க, தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து 30 நாள் நோன்பு இல்லைங்களா. அப்ப அது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், வெயில் இப்ப அதிகமா இருக்குது, வெயில் காலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப இந்த வெயில் நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுமான வரையிலும் நீர் உணவுகள் நிறைய சாப்பிடணும். ரொம்ப சாலிடான உணவுகள் சாப்பிடக்கூடாது. உதாரணமா காலையிலேயே பிரியாணி சாப்பிடுறது, பர்கர், பீஸா, இந்த மாதிரி வாட்டர் எதிர்பார்க்கற, அதாவது நீர் சத்து குறைவான உணவுகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பகல்ல தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும், இல்ல பசிக்க ஆரம்பிச்சிடும், கண்டிப்பா தாகம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் ஆகார உணவுகள் எடுத்துக்கணும். உதாரணமா வந்து தயிர் சோறு, சாம்பார் சோறு, கஞ்சி சோறு, இது மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதே போல காய்கறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலோ வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும், மத்த காய்கறிகளை தாண்டி ஹாலோ வெஜிடபிள்ஸ். அதுல ஹாலோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீக்கங்கா, சுரைக்காய், பூசணிக்காய், சோ இதெல்லாம் இருக்குல்ல புடலங்காய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஓட்டையா இருக்கும், ஹாலோவா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நீர்க்காய்கள் அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பகல் நேரங்கள்ல பசி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்க எடுக்கிற உணவு அந்த காய்கறி எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு 50% அது வந்து சாலிட் இருந்தாலும் ஒரு 50% நீங்க எடுக்கிற உணவு நீர் உணவா இருக்கணும். அப்போ உங்களுக்கு பகல்ல எந்த நேரத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து தாகம் வரதுக்கு இருக்காது. உடம்புல இருக்க அந்த வாட்டரே வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணிக்கும். ஏன்னா உடம்புல நம்ம நீர் சத்து இருக்கலையே அது சப்போர்ட் பண்ணிக்கும் சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா, காரம் கொழுப்பு உணவுகள் எடுத்துக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் பண்றாங்க அந்த மாதிரி தவறுகள் பண்றாங்க. நம்ம வந்து திரும்ப நைட் தானே சாப்பிட போறோம், அப்ப கால நேரம் வந்து நம்ம நிறைய சாப்பிடலாம் அப்படின்ட்டு நல்ல மீன், மட்டன், சிக்கன், பீஃப் எதையாவது போட்டு அடி சாப்பிடுறது. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தாகம் எடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அது செரிக்க வைக்கிறதுக்கு உடம்புல வந்து நீர் சத்து வேணும் இல்லையா, அப்ப என்ன தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப சில பேர் நோம்ப பாதிலே விடுற மாதிரி ஆயிடுது, என்னால முடியல விட்டுட்டோம் அப்படின்றாங்க. அப்ப நீங்க காலை இந்த மாதிரி உணவு எடுத்துங்க சரிங்களா. அப்போ மாலை நோன்பு முடிக்கிறது எப்படி அப்படிங்கும் போது, முதல்ல நீங்க எடுக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா, ஜூஸா தான் இருக்கணும். ஏன்னா பகல் ஃபுல்லா நீங்க நோன்புல இருந்து உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க எடுக்கிற முதல் உணவு, நீங்க எடுக்கிற முதல் உணவு என்னவா இருக்கும், ஜூஸா இருக்கணும். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஐஸ் போடாத ஜூஸா இருக்கணும். நீங்க எடுக்கிற ஜூஸ்ல வந்து ஐஸ் இருக்க கூடாது, நிறைய ஐஸ் போட்டு குடிப்பாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ரோஸ் மில்க், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், செவன் அப், பெப்சி இது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, கண்டிப்பா உங்களுடைய செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். அப்ப என்ன பண்ணணும், இந்த பாதாம் பிசின் மாதிரிலாம் போட்டு வந்து நீங்க நார்மலான ஒரு சின்ன சின்ன சர்பத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல வீட்டிலே தயாரிச்சதா இருக்கணும், அது மாதிரிதான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனியா இருக்கக்கூடாது. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த கஞ்சி பள்ளிவாசல்ல கொடுப்பாங்க இல்லையா, அந்த மசூதியில அந்த கஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க 8:00 9:00 மணிக்கு நீங்க சாப்பிடலாம். அந்த நேரங்களில் நீங்க என்னாலும் சாப்பிடலாம், என்ன இரவுல நீங்க என்னன்னாலும் சாப்பிடலாம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்க வந்து பகல்ல தூங்குறதுக்கு பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த நோன்பு வைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லா முடிச்சிருப்போம், நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்து காலையில வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அது நோன்பு வச்சுட்டு நம்ம பகல் ஃபுல்லா தூங்கிடலான்னு, அந்த நோன்பும் பலன் அளிக்காது. பகல் நீங்க முடிச்சிருக்கணும், உங்களுடைய வேலைகள் என்ன அதெல்லாம் பார்க்கணும. ஆணோ பெண்ணோ உங்களுக்கான வேலைன்னு இருக்கும் இல்லையா, ஒரு வேலைக்கு போறதோ வந்து வீட்டு வேலைகளோ ஏதோ இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இது வந்து இரவு மாதிரி மாத்திடுறாங்க, பகல்ல ஃபுல்லா வந்து தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்காது, அது வந்து நோன்பு பயன் அளிக்காது. ஏன்னா நீங்க எப்படி முடிச்சு இருந்து நீங்க அந்த நோன்பை கடைபிடிக்கிறீங்களோ அப்போ உங்க உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த உடம்பாக மாறும்.
புரியுதுங்களா? அப்ப வந்து ஃபால் பர்னிங் நடக்கும், உடம்பு நடக்கும். ஏன்னா ஒரு மார்க்க விஷயமா பார்த்தாலும் சரி, மருத்துவமா பார்த்தாலும் சரி, நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம டார்கெட் பண்றோமா இல்லையா? எந்த ஒரு மார்க்க விஷயங்கள்லயும் வந்து கண்டிப்பா அதுல வந்து ஆரோக்கியம் கலந்துருக்கணுமா இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி இரவுல தூங்குறத தவிர்த்துக்கணும். அப்ப நைட்லயே அதே மாதிரி ஃபுல் கட்டு கட்டக்கூடாது. அதிகபட்சம் 9-10 மணிக்கு மேல ஹெவி ஃபுட் நீங்க எடுத்துடக்கூடாது சரிங்களா? சோ இந்த விஷயங்கள். இன்னொரு விஷயங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் அதே போல உங்களுடைய மருத்துவர் ஆலோசனை பண்ணீங்க, உங்களுடைய உடல்நிலை என்னவோ அதை வச்சு நீ ஆலோசனை பண்ணிட்டு எடுங்க. மற்றபடி மருந்து மாத்திரை சாப்பிடறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணீங்க. இந்த 30 நாளும் நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி உணவு முறைகளை சரியா எடுத்துக்கிறது, அதே போல வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டைமிங் வந்து பகல்ல தூங்காம இரவுல தூங்கி அந்த பகல் நேரத்துல அந்த உடம்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்னா, நீங்க நைட்ல தூங்கலன்னா உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷனே பாதிக்கப்படும் இல்லையா? அப்ப நைட்ல வந்து தூங்கிக்கிட்டு பகல்ல நீங்க ஆஸ் யூஷுவல் உங்க லைஃப் ஸ்டைலோ அதே மாதிரி இருந்துக்கணும். அப்ப இது மாதிரி இருக்கும்போது நிச்சயமா இது ஒரு ஆரோக்கியமாக நோன்பாக இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து கேளிக்கை விஷயங்கள், சினிமா கணமா விளையாட்டு அந்த மாதிரி விஷயம் தவிர்த்துக்கணும். நிறைய தான தர்மம் நிறைய பண்ணணும். இதெல்லாம் நீங்க எவ்வளவு எவ்வளவு அலாட் பண்றீங்களோ ஒவ்வொரு நோம்பும் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக அமையும். அப்போ அதனால இந்த நோன்பு பற்றி நிறைய பேர் என்ன சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. சோ நீங்க வந்து ரொம்ப வருடங்கள் மாதிரி பேசியிருந்தீங்க, இப்போ புதுசா இப்ப இன்னும் தெளிவா எங்களுக்கு கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க. நான் குறிப்பா இந்த உணவு முறைகள்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பதிவை கொடுத்துருக்கிறோம் சரிங்களா? அப்ப இதனால நீங்க கண்டிப்பா இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன்.